வணக்கம், வெல்கம் டாஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம் 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் தமிழ் மீடியம் பாடப்புத்தகத்தில் இருக்க பாடம் 11 C++ செயற்கூறுகள். இந்த பாடத்துக்கான மதிப்பீட்டின் கீழே கொடுத்துருக்க பகுதி A-லிருந்து பகுதி E வரையிலான அனைத்து கேள்விகளுக்கும் விடைகளை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த பாடத்துக்கான Part 1 வீடியோ. முதலில் பகுதி ஆக்கான விடைகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, இவற்றுள் எந்த தலைப்பு கோப்பு நிலையான ஐஓவிற்கான முன் வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகளை வரையறுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேள்வியிலே பார்த்தீங்கன்னா ஐஓ இன்புட் அவுட்புட் இருக்கணும், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்டோட ஹெட்டர் ஃபைல் தான் இது. ஸோ ஆ என்பது தான் வந்து சரியான விடை. அடுத்து ரெண்டாவது கேள்விக்கான விடை பார்த்துடலாம். ஒரு குறியுருவை எழுத்து மற்றும் எண் வகையா அல்லது இல்லையா என்பதை சரிபார்க்க உதவும் செயற்கூறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுத்து மற்றும் எண், எழுத்துனா ஆல்ஃபபெட், எண்ணா நம்பர், சரிங்களா? ஸோ எழுத்து மற்றும் எண்ணா ஆல்ஃபா நம்பர். ஸோ ஆல்னம்னு இருக்குல்ல, இஸ் ஆல்னம், இதுதான் வந்து சரியான விடை. அடுத்து மூன்றாவது, நிரலின் செயலாக்கம் எந்த செயற்கூறியிலிருந்து தொடங்கும் கேட்டிருக்காங்க. எப்போவுமே வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் வந்து நிரலின் செயலாக்கம் அல்லது தொடங்கும். ஸோ உங்கள் ஈஸியாக ஞாபகம் நம்ம ஸ்கூலுக்கு வந்து மெயின் கேட் மூலமாக தானே உள்ளே போகும். ஸோ அந்த மாதிரி நிரலின் செயலாக்கமும் மெயின்லேருந்து தான் ஆரம்பிக்கும் என்பது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவற்றுள் எந்த செயற்கூறு ஒரு மதிப்பை திருப்பி அனுப்பும் மற்றும் செயலுறுப்புகளை ஏற்காத செயற்கூறு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்க வந்து செயலுறுப்புகளை ஏற்காத செயற்கூறு. ஸோ இந்த மாதிரி செயலுறுப்புகளை நம்ம எங்கே சொல்வோம்னா பிராக்கெட்டுக்கு இருக்கு இல்லையா, இது வந்து செயற்கூறின் பேர். அதை தொடர்ந்து நம்ம எழுதுகிற பிராக்கெட்ஸில் தான் செயலுறுப்புகளை நம்ம சொல்லுவோம். ஐ மீன் அளபுருக்கள் எழுதி இதன் மூலமாக தான் நாம் செயலுறுப்புகளை அனுப்புவோம். ஸோ பிராக்கெட் எம்டியாக இருந்துச்சுன்னா அதுதான் செயலுறுப்புகளை ஏற்காத செயற்கூறு. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நம்ம பிராக்கெட்ஸில் எதுவுமே இல்லை, இதுதான் ஆன்சர். அண்ட் இன்னொன்றுமே கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு மதிப்பை திருப்பி அனுப்பும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செயற்கூற மதிப்பை திருப்பி அனுப்பும் போது அதை நம்ம வேறு ஒரு மாறியில் அதை வந்து நம்ம மதிப்பெடுத்து சேரும். ஸோ இதுதான் வந்து சரியான விடை. அடுத்து ஆட் ஆஃப் இன்ட் கமா இன்ட் என்ற செயற்கூற்றின் முன்வடிவின் திருப்பி அனுப்பும் தரவினத்தின் வகையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே செயலுறுப்புகள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இன்டீஜர் வகையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா ரெண்டு மதிப்புகளே ஆட் பண்ணி தான் வந்து நமக்கு வெளியிட திருப்பி அனுப்பப்போகுது. அப்படி கொடுக்கின்ற மதிப்பு கண்டிப்பாக ஒரு இன்டீஜராக தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஆ இன்ட் என்பது தான் சரியான விடை. அடுத்த 6வது கேள்வி, இவற்றுள் எது வரையல்லை செயற்கூறியாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வரையல்லை செயற்குறி, டபுள் கோலன், சரிங்களா? அடுத்த பகுதி ஆக்கான விடைகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, செயற்கூறுகள் வரையறை. ஸோ பாடத்தோட இறுதியில் இருக்க நினைவில் கொள்கலை இதற்கான ஆன்சர் இருக்குது. ஒரு பெரிய நிரலை சிறு சிறு பகுதிகளாக பிரிப்பதையே நாம் செயற்கூறுகள் சொல்லுவோம். ஸோ இது மட்டும் கூட எழுதினா போதும். அடுத்து 2வது கேள்வி, STRLEN செயற்கூற்றை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பக்கம் 183 இதற்கான விடை இருக்க பாருங்க. ஸோ STRLEN என்பது ஒரு சரத்தினுடைய நீளத்தை கண்டுபிடிப்பதற்கான செயற்குறு, சரிங்களா? ஸோ இது ஒரு மூல சரத்தை அதன் செயலுறுப்புவாக எடுத்துக்கொண்டு அதன் நீளத்தை திருப்பி அனுப்பும் சொல்கிறாங்க. அண்ட் அந்த எல்லா சரமே பார்த்தீங்கன்னா \0 அப்படின்ற வெற்றுக்குறியோடு தான் முடியும். ஆனால் அந்த வெற்றுக்குறியுருவை இது சரத்தின் நீளத்தை கணக்கு எடுக்கும்போது எடுத்துக்கொள்ளாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது பொது வடிவம் பார்த்தீங்கன்னா STRLEN ஆஃப் நம்ம எந்த சரத்தை வந்து அதன் நீளத்தை கண்டுபிடிக்குமோ அதை வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும். ஸோ இதற்கான ஒரு எடுத்துக்காட்டும் எழுதணும். சி அவுட் போட்டுட்டு STRLEN ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை கொடுங்க. அந்த நீங்கள் எந்த ஸ்ட்ரிங்கு கொடுக்குறீங்களோ அதனுடைய நீளம் தான் வந்து வெளியீடாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கம்ப்யூட்டர் அப்படின்றது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 குறியுருக்கள் இருக்குது. ஸோ இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 8. ஸோ வெளியீடு அப்படின்னு எழுதி 8 அப்படின்றது எழுதுங்க. அடுத்து 3வது கேள்வி, வாய்ட் தரவு வகையின் முக்கியத்துவங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பக்கம் 119 பார்த்தீங்கன்னா இதற்கான விடை இருக்குது. ஸோ வாய்ட் கட்டளையின் பயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதலாம், இல்லை இந்த குறிப்பு கீழே இருக்கல இதை கூட நீங்கள் எழுதலாம், சரிங்களா? ஸோ இந்த செயற்கூறு எந்த மதிப்பையும் திருப்பி அனுப்பாது என்பதை குறிக்கும் மற்றும் வாய்டு தரவினமானது பொது இன சுட்டியை அறிவிக்கவும் பயன்படும் அப்படின்றத எழுதலாம். ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோன்னா இங்கே குறிப்பில் கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் எழுதலாம். அடுத்த 4வது கேள்வி, அளபுரு என்றால் என்ன, அதன் வகைகளை பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்கம் 189 இதற்கான விடை இருக்க பாருங்க. இங்கிருந்து எழுதுங்க, சரிங்களா? அழைக்கும் செயற்கூறிலிருந்து அழைக்கப்படும் செயற்கூறுக்கு மதிப்புகள் பரிமாற பயன்படும்
மாறிகள் அளவுருக்கள் எனப்படும் அப்படி எழுதுங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய வகைகள் கேட்டிருக்காங்க, இது ரெண்டு வகைகள் அந்த பட்டியலிட சொன்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இது எடுத்து எழுதினா மட்டும் போதும். ஸோ இரண்டு வகைகள், முறையான அளப்பொருட்கள் மற்றும் மெய்யான அளப்பொருட்கள். இந்த மெய்யான அளப்பொருட்களை தான் நம்ம வந்து செயல் உறுப்புகள்னு சொல்லுவோம். அடுத்த ஐந்தாவது கேள்வி, உள்ளமை வரையல்லை பற்றி சிறு குறிப்பு வரைக. ஸோ பக்கம் 199 இதற்கான விடை இருக்குது. ஸோ உள்ளமை வரையிலேக்கே ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் இதான் 2 பாயிண்ட் எடுத்து எழுதலாம். ஸோ உள்ளமை மாறி ஒரு தொகுதிக்குள் வரையறுக்கப்படுகிறது. ஒரு தொகுதியில் உள்ள நிரல் அந்த நெளிவுக்குறி இருக்கே, நெளிவு அடைப்புக்குறி, இந்த அடைப்புக்குறிக்குள் இருக்கும் அப்படின்னு எழுதிடுங்க. அதன் பிறகு நீங்கள் இந்த 2வது பாயிண்ட் எழுதலாம். ஒரு உள்ளமை மாறியை அது அறிவிக்கப்பட்டுள்ள தொகுதிக்கு வெளியிலிருந்து அணுக முடியாது. ஸோ இந்த 2 பாயிண்ட் மட்டும் நீங்கள் இதற்கான ஆன்சர் எழுதினா போதும். அடுத்த பகுதி ஈக்கான விடைகள் பார்க்கலாம். சிறுவினாக்கல்ல முதல் கேள்வி, உள்ளிணைந்த செயற்கூறுகள் என்றால் என்ன? பக்கம் 179 இதற்கான விடை இருக்கு பாருங்க. பல்வேறு செயற்பாட்டிற்கு உடனே பயன்படுத்தும் வகையில் C++ மொழியில் உயரிய சேகரிப்புகளாக பல செயற்கூறுகள் உள்ளன. தலைப்பு கோப்புகளில் இந்த வகையான செயற்கூறுகள் வரையறைகளை முன்னரே எழுதப்பட்டு பிழை திருத்தி நிரல் பெயர்க்கப்பட்டு அவை தொகுத்து சேமிக்கப்பட்டுள்ளன. ஸோ அவ்வாறு நம் தேவைக்கு உடனே உபயோகப்படுத்தப்படும் துணை நிரல்களை தான் நாம் வரையறுக்கப்பட்ட கூறுகள், செயற்கூறுகள் அல்லது உள்ளமைந்த செயற்கூறுகள்னு அழைக்கிறோம் சொல்லியிருக்கோம். ஸோ 3 மார்க் கேள்வின்றதுனால நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து எழுதுங்க. ஸோ ஞாபகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துக்காட்டும் எழுதுங்க. இங்கே பாருங்கள், இதில் கெட் கேர், புட் கேர், அப்புறம் சர செயற்கூறுகள் படித்தோடனே எஸ்டிஆர், எல்இஎன், ஸோ இந்த மாதிரி ஒரு 3 செயற்கூறுகள் நீங்கள் எடுத்து எழுதுங்க எடுத்துக்காட்டாக. அடுத்து 2வது கேள்வி, இஸ் அப்பர் மற்றும் 2 அப்பர். இது இஸ் அப்பர், இங்கே ஈ வந்து மிஸ் ஆயிருக்கு, இங்கே ஈ ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, ஈ போட்டுக்கோங்க. இஸ் அப்பர் மற்றும் 2 அப்பர் செயற்கூறுகளின் வேறுபாடுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. பக்கம் 182 இதற்கான விடை இருக்குது பாருங்கள். ஸோ இஸ் அப்பர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஸோ நம்ம வேறுபடுத்தும். ஸோ இப்போ உங்கள் பேஜை வந்து 2 பிரிச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைடு நம்ம எழுதலாம். ஸோ ஒரு பக்கத்தில் வந்து இஸ் அப்பர் தலைப்பு போடுங்க, இன்னொரு பக்கத்தில் 2 அப்பர் தலைப்பு போட்டுக்கோங்க. ஸோ இஸ் அப்பர் கீழே நீங்கள் என்ன எழுதணும்னா இதை எழுதுங்க. உள்ளீடு செய்யப்பட்டுள்ள குறியுரி எழுத்து ஆங்கில பெரிய எழுத்தா எழுத்தாக உள்ளதா என்று சரிபார்க்க இந்த செயற்கூறு பயன்படும் அப்படின்னு எழுதுங்க. அதன் பிறகு 2வது பாயிண்டாக வந்து உள்ளீடு செய்யப்பட்ட குறியுரி எழுத்து ஆங்கில பெரிய எழுத்தினில் இந்த செயற்கூறு 1 என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும் அல்லது 0 என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும். இது வரைக்கும் எழுதிடுங்க. அதன் பிறகு அது கீழே பொது வடிவம் ஹெட்டிங் போடுங்க. அதில் இஸ் அப்பர் ஆஃப் கேரக்டர் சி அப்படின்றது பொது வடிவம். சரிங்களா? ஸோ இஸ் அப்பர் போட்டுட்டு நம்ம எந்த எழுத்துருவை வந்து செக் பண்ணணுமோ அதை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பொது வடிவம். அதுக்கு கீழே எடுத்துக்காட்டு அப்படின்னு போட்டுட்டு நான் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்கலாம், இதை எழுதுங்க. ஸோ சி அவுட் இஸ் அப்பர் ஆஃப் கேபிட்டல் ஏ அப்படின்னு நம்ம கேட்கும்போது இது வந்து அப்பர் கேஸ் லெட்டர் தானே. ஸோ அப்போ நமக்கு வெளியீடு 1 இருக்கும். ஸோ அவுட்புட் போட்டு 1 போடுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பக்கம் எழுதிடுங்க. இன்னொரு பக்கம் வேறுபடுத்துகளை நம்ம இன்னொரு ஹெட்டிங் என்ன போடணும்னா 2 அப்பர் அப்படின்ற ஹெட்டிங் போடுங்க. அதுக்கு கீழே இதை எழுதுங்க. உள்ளீடு செய்யப்பட்டுள்ள குறியுரி எழுத்து ஆங்கில பெரிய எழுத்தாக மாற்ற இந்த செயற்கூறு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளீடு செய்யப்பட்ட குறியுரி எழுத்து வந்து ஆல்ரெடி ஆங்கில எழுத்தாகவே இருந்தால் அதே தான் வந்து நமக்கு வெளியீடாக கிடைக்கும் அப்படின்றதும் எழுதிடுங்க. அடுத்து இதோட பொதி வடிவம் வந்து இந்த ஹெட்டிங் இதை எழுதுங்க. பொது வடிவம் கேரக்டர் 2 அப்பர் ஆஃப் கேரக்டர் சி. ஸோ இது வந்து என்ன பண்ணுனா ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதை வந்து அப்பர் கேஸ் லெட்டரில் மாற்றி நமக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ அதனால் முன்னாடி கேரக்டர் அப்படின்றத எழுதணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அதன் பிறகு இதற்கான ஒரு எடுத்துக்காட்டு எழுதும் இல்லையா? ஸோ அதனால் என் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ எடுத்துக்காட்டுன்னு போட்டுட்டு சி அவுட் 2 அப்பர் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுங்க. ஸோ என்ன பண்ணோன்னா இந்த ஏவை வந்து கேபிட்டல் ஏவாக மாற்றும். ஸோ அதை தான் நம்ம வந்து வெளியீட்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இந்த விடைக்கான ஆன்சர். அடுத்த 3வது கேள்வி, எஸ்டிஆர்சிஎம்பி செயற்கூறு பற்றி குறிப்பு வரைக கேட்டிருக்காங்க. பக்கம் 184 இதற்கான விடை இருக்குது. ஸோ எஸ்டிஆர்சிஎம்பி என்ற செயற்கூறு என்ன பண்ணோம்னா String 1, String 2 அப்படின்னு 2 அளபுருக்களை எடுத்துக்கும். இந்த 2 அளபுருக்கள் இருக்குல்ல, இதனுடைய இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் ஒப்பீடு செய்யும். சரிங்களா? ஸோ அதோட பொது வடிவம் எழுதுங்க. எஸ்டிஆர்சிஎம்பி String 1, String 2. இது எப்படி இதோட திருப்பி அனுப்பு மதிப்பு வந்து மொத்தம் 3 வகையாக இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் வேல்யூ, ஒன்று நெகட்டிவ் வேல்யூ, அதாவது நேர்மறையன் எதிர்மறையன், இன்னொன்று 0. சரிங்களா? ஸோ நம்ம இது வந்து அகர வரிசையில் அதாவது ஆஸ்கி வேல்யூ பயன்படுத்தி கம்பேர் பண்ணும். ஸோ முதல் ஸ்ட்ரிங் 2வது ஸ்ட்ரிங்கை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் மதிப்பு, நேர்மறையன் வந்து திருப்பி அனுப்பும். 2வது ஸ்ட்ரிங் முதல் ஸ்ட்ரிங்கை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எதிர்மறையன், அதாவது நெகட்டிவ் நம்பர் நமக்கு திருப்பி அனுப்பும். ஆனால் 2 ஸ்ட்ரிங்குமே வந்து சமம் என்றால் நமக்கு 0 திரும்பி அனுப்பும். சரிங்களா? ஸோ அதற்கான
குறிப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒன்றும் பார்க்காத பெருசாக இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சிட்டு நீங்களாகவே எழுதலாம். ஸோ ஆஸ்கி மதிப்புகளை ஒப்பீடு செய்து நீங்கள் இந்த மதிப்புகள் வரும் அப்படின்றத நீங்கள் எழுதணும், ஓகேவா? அதன் பிறகு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து எழுதி. ஸோ இந்த கேள்விக்கு எக்ஸாம்பிளாக வந்து நிரல் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பெருசாக நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பொது வடிவத்தை ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன கூட்டு எழுதினா போதும். ஸோ சி அவுட் எஸ்டிஆர் சிஎம்பி ஆஃப் கம்ப்யூட்டர் கம்மா ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் கம்பேர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, முதல் சரத்தையும் இரண்டாவது சரத்தையும் ஒரு ஒரு எழுத்தை எடுத்து கம்பேர் பண்ணும். ஸோ இங்கே சினா அடுத்து இங்கேயும் சி இருக்கிற பட்சத்தில் ரெண்டாவது எழுத்தை வந்து கம்பேர் பண்ணும், ரெண்டு சமம்னா மூணாவது எழுத்தை கம்பேர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேமாக இருந்தால் மட்டும் நமக்கு ஜீரோ அப்படின்ற வெளியீடை கொடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து சி, இது வந்து எஸ். ஸோ முதல் எழுத்துலேயே வந்து மாறுபாடு இருக்குது. ஸோ சியோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 99, அண்ட் எஸ்ஸோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 சில்லற இருக்கும், 100 and something அப்படி இருக்கும், சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது முதல் மதிப்பு 99 மைனஸ் 100 சில்லறன்னு வரும்போது நமக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ ஏதோ ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான் நமக்கு வெளியீடாக கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் அவுட்புட் போட்டுட்டு நீங்கள் அந்த நெகட்டிவ் வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணி எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எதிர்மறை எண் வெளியீடாக கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து எழுதி வச்சுருங்க. 4வது கேள்வி, C++ மொழியில் உள்ள பவர் செயற்கூறு பற்றி சிறு குறிப்பு வரைக. பக்கம் 186 இதற்கான விடை இருக்குது. ஸோ பவர் செயற்குறி பார்த்தீங்கன்னா அடித்தள செயலுறுப்புவின் மேல் அடுக்குக்குறி மதிப்பை திருப்பி அனுப்பும், அதாவது பேஸ் டு த பவர் ஆஃப் எக்ஸ்பொனன்ட் அதுதான் வந்து அனுப்பும். ஸோ இந்த பவர் செயற்குறி பார்த்தீங்கன்னா தரவு வகை லாங் டபுளாக இருந்தது, செயலுறுப்பின் தரவு வகை லாங் டபுளாக இருந்தால் திருப்பி அனுப்பும் தரவு வகையும் லாங் டபுளாக இருக்கும், அப்படி இல்லைன்னா டபுளாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு செயலுறுப்புகள் இருக்குது, ஒன்று அடித்தளம் இன்னொன்று அடுக்குக்குறி. ஸோ அடித்தளம் வந்து அடித்தள மதிப்பு, அடுக்குக்குறி வந்து அடித்தள மதிப்பின் அடுக்குக்குறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான எக்ஸாம்பிள் நாம் எழுதணும். ஸோ இந்த கூட்டு மட்டும் எழுதுங்க, சி அவுட் பவர் ஆஃப் 5.4, சரிங்களா? ஸோ 5.4 5 ÷ 4 கண்டுபிடிச்சி அதை பிரிண்ட் பண்ண போது ஸோ நமக்கு வெளியீடு பார்த்தீங்கன்னா 625. 5வது கேள்வி, செயற்கூறு முன்வடிவம் நிரல் பெயர்ப்புக்கு எந்த தகவலை வழங்கும்? பக்கம் 188 இதற்கான விடை இருக்குது. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை பேஸ் பண்ணி தான் இங்கே எழுதியிருக்காங்க, பட் நாம் ஜென்ரலாக தான் எழுதணும். ஸோ இங்கேருந்து எழுதுங்க, செயற்கூறின் முன்வடிவம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை நிரல் பெயர்ப்புக்கு கொடுக்கும் அப்படின்னு போட்டுட்டு செயற்கூறு திருப்பி அனுப்பும் மதிப்பு இங்கே நிறுத்திக்கோங்க, இந்த லாங் எழுதக்கூடாது, சரிங்களா? அடுத்தது செயற்கூறுவின் பெயர் இங்கே நிறுத்திக்கோங்க. அடுத்தது இந்த செயற்கூறு எத்தனை செயலுறுப்புகளை ஏற்கும், இந்த 3 தான் வந்து நமக்கு இந்த நிரல் பெயர்ப்புக்கு இந்த முன்வடிவு மனது கொடுக்கும். இதை எழுதிட்டு அதன் பிறகு எடுத்துக்காட்டுன்னு எழுதுங்க. எடுத்துக்காட்டில் இந்த எழுதுங்க, லாங் ஃபேக்ட் ஆஃப் இன்ட் கம்மா டபுள் அப்படின்னு எழுதுங்க. அதன் பிறகு அது எழுதிட்டு அதுக்கு கீழே நீங்கள் மறுபடியும் இந்த 3 இங்கே இப்போ புக்கில் கொடுத்துருக்கேன், இந்த 3 அப்படியே எழுதுங்க. செயற்கூறின் திருப்பி அனுப்பும் மதிப்பு லாங், செயற்கூறின் பெயர் ஃபேக்ட் என்பது இந்த செயற்கூறு 2 செயலுறுப்புகளை ஏற்கும் அப்படின்றது இந்த எக்ஸாம்பிள் மாதிரி இதை எழுதிட்டு அதன் பிறகு அதை எழுதணும், சரிங்களா? அடுத்த 6வது கேள்வி, முன்னிலைப்பு செயலுறுப்புகள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. பக்கம் 190 இதற்கான விடை இருக்குது பாருங்கள். முன்னியல்பு செயலுறுப்புகள்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ C++ மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கை முன்வடிவில் உள்ள முறையான அளவுருக்களில் முன்னியல்பு மதிப்புகளை நம்மளால் எழுதி வைக்க முடியும். ஸோ இது வரைக்கும் எழுதிட்டு அதன் பிறகு இந்த கூற்று எழுது, இங்கேருந்து எழுதுங்க. செயற்கூற்றை அழைக்கும் போது ஏதேனும் செயலுறுப்புகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கலன்னா இந்த நிரல் பெயர்ப்பு என்ன பண்ணணும், அந்த முன்னியல்பு செயற்கை மதிப்புகளை அழைக்கப்பட்ட செயற்கூற்றுக்கு ஏற்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துக்காட்டு அப்படின்னு போட்டு இந்த பாயிண்ட்டை எழுதுங்க. இது எழுதிட்டு இதனுடைய அழைப்பு கூட்டையும் நீங்கள் கீழே எழுதணும். ஸோ இது எழுதிட்டு அதன் பிறகு இதில் 4 ஏதாச்சும் 2 எடுத்து எழுதிடுங்க, சரிங்களா? அண்டு முடிஞ்சால் இன்னும் ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த முன்னியல்பு மதிப்புகள் கொண்ட அந்த செயலுறுப்புகளை நாம் இந்த பட்டியலில் இறுதியாக தான் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் N1 10 ஆனால் N2 மதிப்பு கிடையாது அப்படின்னா அப்போ இந்த N1 10 என்பதை நம்ம கடைசியாக தான் எழுதணும், N2 முதல்ல எழுதிடணும். ஸோ எந்த முன்னியல்பு செயற்கூறுகளாக இருந்தாலும் அது கடைசியாக தான் எழுதணும். இங்கேருந்து ரெண்டுத்துக்குமே இருக்குது, அதனால் இங்கே எழுதியிருக்காங்க. அதர்வைஸ் கடைசியில் தான் எழுதணும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டையும் எழுதிக்கோங்க. முன்னியல்பு மதிப்புகள் செயற்கூறு முன்வடிவில் செயலுறுப்பு பட்டியலில் இறுதியாகவே இடம்பெற வேண்டும் அப்படின்ற பாயிண்ட்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க. ஸோ பகுதி ஈ வரையிலான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டோம். நெடுவினாக்களுக்கான ஆன்சரை வந்து நான் அடுத்த பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.